கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தங்க மூலம் பூசப்பட்ட பிற உலோகங்களை நீங்கள், அதாவது வெள்ளி, பித்தளை, செம்பு, இது போன்ற சாதாரண உலோகங்களில் கொஞ்சம் தங்க மூலம் பூசி தங்கத்தை போல் தோன்ற வைப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு மதிப்பு வந்துடும். அது தங்கத்தை போல் மதிக்கப்படாவிட்டாலும் அந்த தங்க மூலம் பூசப்பட்டிருக்கிறபடினால அது பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஒன்று தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கொஞ்சோண்டு தங்கம் இந்த தரம் குறைந்த உலோகங்களோடு சேருகிற பொழுது அந்த தரம் குறைந்த உலோகங்களுக்கு ஒரு மதிப்பு வருது. அதே நேரத்தில் நல்ல தங்கத்தில் செம்போ பித்தளையோ வேறொரு குறைவான உலோகம் கலந்திருந்தால் அதனுடைய மரியாதை கெட்டுப்போகுது, அப்படியே தரம் குறைஞ்சி போகுது. அப்போ தரம் குறைந்த உலோகங்களில் தரமான தங்கம் சேருகிற பொழுது அதற்கு ஒரு மரியாதை கிடைக்குது. அதே நேரத்தில் எவ்வளவு மரியாதைக்குரிய தங்கமாக இருந்தால் அதில் ஆகாத உலோகங்கள் கலந்திருந்தால் அதனுடைய மதிப்பு போய்விடுகிறது. அப்போது ஒரு தகாத விதமாக வாழ்கிறவங்க, தப்பாக வாழ்கிறவங்க, தீயதை செய்கிறவங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம சில நல்ல சுபாவங்கள் இருக்கிறத பார்க்குறோம், நல்ல செயலை பார்க்குறோம், உடனே அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது. அப்படி தானே இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய கரப்ஷனில் இருப்பாங்க, நிறைய பப்ளிக் மணியை லூட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அவங்க சில இடங்களில் நிறைய போர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில நல்ல செயல் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதாயத்தை கொண்டு வந்துடும், மக்கள் அவங்களை ரொம்ப சிறப்பாக திங்க் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மிக நல்லவர்கள் என்று அறியப்பட்ட இடத்துல ஒரு சாதாரணமான மிஸ்டேக் இருந்தாலும் அதற்கு பிறகு அவளை நல்லவர்களாக பார்க்க முடியாத போகும். அப்போ தவறானவர்கள் ஒரு நல்லதை கொண்டிருக்கிற பொழுது பாராட்டப்படுகிறார்கள், சரியானவர்கள் எண்ணப்பட்டவர்கள் ஒரு தவறை கொண்டிருக்கிற பொழுது அவள் தவறானவர்கள் சரியானவர்களாக பார்க்க முடியாமல் போயிடுறது. சாலமன் ராஜாவும் இதை குறித்து சொல்லுகிற பொழுது பிரசங்கி 10 1 வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினும் அப்படியே செய்யும். அதாவது ஒரு பரிமள தைலத்தில் ஒரு செத்த ஈ என்ன செய்யும், ஒரு செத்த பூச்சி இருந்துன்னு சொன்னால் அது அப்படியே வீணாக போயிடுது. அதுபோல் நல்ல கனத்திற்குரிய ஒரு இடத்துல ஒரு அற்ப மதியினம். அப்போ இதன் மூலம் என்ன கற்றுக்கொள்கணும்னா, நாம் மிக மிக நல்ல சுபாவங்களை கொண்டிருந்தாலும், மிக மிக நல்ல வழிகளில் நடந்தாலும், மிக மிக நல்ல காரியங்களை செய்தாலும், அவைகளால் வருகின்ற மகிமையே அற்பமான சின்ன தவறுகள் அதை கெடுத்துவிடும். இன்றைக்கும் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய உத்தமம், ஆண்டவரோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தி சங்கீதம் எழுதின விதம் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் தாவீது செய்த தவறு கண்களுக்கு வராமல் போகாது. என்ன இருந்தாலும் அவர் வந்து தவறி போனவர் தானே. எதற்கென்றால் அப்போ சரியானவர்களாக பார்க்கப்படுகிற இடத்துல ஒரு தவறு வருகிற பொழுது அவர்களை குறித்த ஒரு மோசமான தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். எனவே தான் நாம் வந்து எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நல்ல சுபாவம் இருந்தாலும், எவ்வளோ பக்தி இருந்தாலும், அதே நேரத்தில் ஒரு சிறு தவறு வராதபடிக்கு பார்க்கறதுல ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். 99% நம்மகிட்ட நல்ல விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் தானே மக்கள் இப்படி பார்க்குறார்களே, இல்லை, வெள்ளை துணியில் ஒரு சிறு கருப்பு புள்ளி இருந்தால் எல்லா கண்களும் வெள்ளை பகுதியை பார்க்காது, கருப்பு புள்ளியை தான் பார்க்கும். ஆம், நாம் நல்லவர்கள் என்றாலும் அந்த நல்லவள் என்ற பெயரை கெடுத்து விடும்படியாக வருகிற தவறாமல் வராதபடிக்கு தேவ கிருபை சார்ந்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சிறு அழுக்காக இருந்தாலும் அந்த அழுக்கை அகற்றுவதற்கு, ஒரு தவறான சிந்தனையாக இருந்தாலும், ஒரு தவறான பழக்க வழக்கமாக இருந்தாலும், ஒரு தவறான சுபாவமாக இருந்தாலும், இவ்வளவு நல்ல சுபாவம் இருக்குன்னு எண்ணி விட்டு விடாதபடிக்கு அவளை அகற்று நாம் கர்த்தருடைய கிருபை தேட வேண்டும். அப்பொழுது அதற்குரிய கனம் கிடைக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராகும்.